கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு இன்று வெளியான அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள் தொடர்பில் வெளியான தகவல். மதுபான கடைகளுக்கு இன்று போட்டு. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. கோதுமை மா உற்பத்தி மற்றும் இறக்குமதியாளர்கள் கோதுமை மா விலை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த வாரம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 1 முதல் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி நடைமுறைக்கு வந்துள்ளதால் கோதுமை மாவின் விலையை மேலும் அதிகரிப்பதற்கு கோதுமை மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கோதுமை மாவின் புதிய விலை தொடர்பான அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிடவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடனான இந்த வார கலந்துரையாடலில் கோதுமை மா விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பது குறித்த தகவல்கள் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய நாளின் நள்ளிரவு வேளையில் 150 அல்லது 200 ரூபாவினால் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கும் என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான 70% சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எஞ்சிய 30% உள்நாட்டில் கொள்வரவு செய்யப்படும் என தெரிவித்த கல்வி அமைச்சர் அதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பாடசாலை சீருடைகளை வழங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணவின் கம்பஹா மாவட்ட சபை உறுப்பினர் மிலன் ஜெயத்திலக கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே கல்வி அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் மதுபான கடைகள் மற்றும் மதுபான வர்த்தக நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மதுவரி திணைக்களமை இந்த விடயத்தினை அறிவித்துள்ளது. மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேபோலே அண்மையில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வரி திருத்தங்களின் காரணமாக சில வகை மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிகரெட் வகைகளின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் எவ்வித உலோகங்களும் கலக்கப்படவில்லை என முன்னெடுக்கப்பட்ட மாதிரி ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 275 அரிசி தொகுதிகளில் இருந்து மாதிரிகள் பெறப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. துறைமுகத்திலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்கள் மற்றும் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அரிசியிலிருந்து குறித்த மாதிரிகள் பெறப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் தீங்கை ஏற்படுத்தும் உலோகங்கள் கலந்துள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்ததுடன் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் சர்ச்சைக்குரிய கருத்துன்றை வெளியிட்டிருந்தமையை சொல்லிக்காட்டத்தக்கது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு இன்று வெளியான அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள் தொடர்பில் வெளியான தகவல். மதுபான கடைகளுக்கு இன்று போட்டு. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.